எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, உனக்கு என்ன வயசு இருக்கும்? ஏழு. ஏழு தானா? ஆ, செகண்ட் ஸ்டாண்டர்ட். சரி, உன்னோட பேர் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு. யார் இந்த பேர் வச்சா? கமலா சொன்னோம். ரித்திக், ரித்திக் ரோஷனோ சேர்ந்தது தான் என் பேர். ரித்திகா சார். சரி, நாங்கள் உனக்கு இன்னொரு பேர் கேள்விப்பட்டோமே, உனக்கு டப்பு டப்புன்னு நிறைய டப்பு டப்பு போடுவியா? போடவே மட்டும் சும்மா ஆக்கு. ஏன் அது வந்தது? எந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த பேர் வந்தது? மாஸ்டர், தண்ணி ரொம்ப சில்லு சில்லு சில்லுன்னு இருக்கு. அது என்னடா டப்பு டப்பு? அத்தை டப்பு குழி வட்டடா, அதான் டப்பு டப்பு சாப்பிட்டு வருது. எங்க விட்டீங்க? இங்கதான் விட்டேன். சரி, உனக்கு ஃபேவரட் ஹீரோ யாரு? சிவா கார்த்திகேயன், அப்புறம் அஜித். இந்த கண்ணில் சிவா கார்த்திகேயன், இந்த கண்ணில் அஜித். சூப்பர்டா, அவ்வளோ பிடிக்குமா? எவனாலும் அவங்களியா? தாடி இல்ல, தாடி பெரிய நானே வந்துரும். இப்போ என்ன பண்ற நீ? குட்டி டிஆர் மாதிரி நீ பண்ணி காட்டு. ஓகே 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 ஓகே. டைரக்ட் சீரிக்கிட்டு புதார்க்கு இதுக்கிட்டு கேளாம போராப்பட்டு பெண்களுக்கு காதிக்கிட்டு கார்பெண்டர் தலைய தட்டு விவசாயிக்கு கை தட்டு கை தட்டு கை தட்டு தமிழருக்கு ஜெயிக்கிட்டு தடுக்கிற உரக்கிட்டு விஜய் டிவிலயும் சொல்லிருக்கேன். சொல்றத விட வி ஆர் கிஃப்டட் பேரண்ட்ஸ். ஆக்சுவலி அந்த அளவுக்கு நிஜமாவே கடவுளை வேண்டி பிறந்தவன். எதுவுமே ஒரு விஷயத்தை வந்து ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே போதும், நல்லா ஷார்ப்பாக புரிஞ்சுப்பான். ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், அடம் பிடிச்சதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப கேரிங்கான செயல். இப்போ அதே போல் ஃபினாலேலேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஃபைனல்ஸ் தான் என்னன்னு தெரியாது. அதுதான் பிரியங்காஜி கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. பட் அந்த ஃபினாலேயில் வந்து இவனுக்கு நம்ம வின் பண்ணினா தான் என்னன்னு தெரியாது, ஆனால் ஃபெயிலியரோட பெயின் என்னங்கிறது வந்து அவனுக்கு ரியலைஸ் பண்ணணும். ஆனால் ஸ்டேஜில் காமிச்சிக்கல. உடனே போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அவங்களே ஜோஷ் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்தது ஒரே வார்த்தை கேட்டான், அம்மா அப்பா உங்களுக்காக நான் ஒன்றுமே பண்ணலையான்னு கேட்டான். என் ஹஸ்பண்ட் கிட்ட அன்னைக்கு நெக்ஸ்ட் டே சொன்னதான், எனக்கு இந்த நிமிஷமே கூட எனக்கு நான் இறந்தால் கூட கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு வந்து நமக்காக செய்யணுன்ற, பெற்றவங்களுக்காக செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து எப்போ குழந்தைக்கு வந்துச்சோ அன்னைக்கே ஹீஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மேன். அவன் அவன் லைஃப் அவன் பார்த்துப்பான். ஸோ இனிமேல் நம்ம அவளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு. சரி, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக இப்போ அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டேன்ல அப்படிலாம். அவங்க ரொம்ப பெரிய லெஜெண்ட் வந்து சிவாஜி, அவங்கள மாதிரி பண்ணுறியா? ஜெய்டி விசித்திரமான பல திறமசாலைகளை சந்தி சொல்லுது. ஏ, சில விசித்திரமாக தெரிந்து கூட இன்னும் அவர்களை வைத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சி புதுசு வரல, அவள் பேசணும் போக பார்த்துட்டு பழக்கமில்லை. வாழ்க்கையை பாதியிலே என் படிப்போ பாதியிலே இதை பற்றி என்னால் ரொம்ப அக்கோ தேவையில்லை. அவங்களுக்கு தேவையில்லா இந்த நிகழ்ச்சி நான் ஜெயிக்க வேண்டும். அப்படி ஒரு கொடூர மாதிரி வந்தவன் தான் நான். ஏ, நிகழ்ச்சியை தப்பிட்டேன், தாரத்தேரை பேர் சொல்லி கூப்பிட்டேன், சத்தம் போட்டு சட்டப்பிட்டேன், குற்றம் சாட்டுப்பட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். இதெல்லாம் நான் வெறுக்க போகிறேன்.
இல்லை, நிச்சயமாக இல்லை. ரிகர்சலை சாப்பிட்டேன். ரிகர்சல் கூறாத அப்பத்துக்காகவா? இல்லை, அதை யாரும் சாப்பிட்டு விடக்கூடாது அப்பத்துக்காக. டைரக்டரை பேர் சொல்லி கூப்பிட்டேன். கூப்பிட்டதை பார்க்கிறாரா என்று பார்ப்பதுக்காக அல்ல, கூப்பிட்டு உடனே பார்க்க வேண்டும் என்பதற்காக. டப் டப்பிட்டு மற்றவர்களுக்கு தாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, வாசலையால் தூக்க வேண்டும் என்பதற்காக. நீ அனுப்பு புக்கரை உட்கார் உட்கார். நானே பாதிப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் வைப்பீர்கள், ஆனால் இந்த சுயநலத்தில் பொது நலமோ கலந்திருக்கிறது. நேரத்துக்கு சுட்டி கொடுத்துருந்தால், நேரத்துக்கு சாப்பிட்டு தூக்கியிருந்தால் நானே இப்படி செய்யப்போகிறேன். என் மீது குற்றம் செலுத்தி குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளி வாழ்க்கையை பாதியில் சற்று பின்னோக்கி கலந்து பார்த்தால் நடந்தா காலம் இருக்கோ வாயில சொல்ற. நான் கடந்து வந்த காட்டார்களை என் பின்னால் மோட்டார்களை வைத்து செய்ய செய்து பாராட்டாளருக்கும் பர்ஃபார்மர் இல்லையா? அனைவரும் பார்க்க விரும்பும் பர்ஃபார்மர் தான். நான் யாரையும் நோண்டியதில்லை. இந்த நோண்டியவர்களை நான் நோண்டாமல் விட்டதும் இல்லை. உனக்கு உன்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னது? MIT HS. ஸ்கூலில் வந்து எப்படி ஸ்டடீஸும் பண்ணுறேன், இங்கே இந்த பக்கம் ஆக்டிங்கும் பண்ணுறேன். எப்படி அலோவ் பண்ணுறாங்க அங்கே? மிஸ் எல்லாம் விடுறாங்களா? சரி போ ஆக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு? ஆமாம், ஸ்பெஷல் ஆக்கேஷன்ஸ் தான், ஸ்பெஷல் பர்மிஷன். ஓ சூப்பர், நல்லா படிப்பீங்களா அப்போ? இப்போ காமெடியில் வந்து உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? கஞ்சாகர் பெண்ணை சந்தானம் சார். சரி, கஞ்சாகருப்பு மாதிரி பண்ணி காட்டுறியா? ஐயா, நாமினேஷன்னா என்னையா? அந்த பரணி பயில சும்மா விடமாட்டேன். என்ன கருப்பண்ணே, நான் சொல்றது சரிதானே? என்ன செட்டப் போவியா? என்ன செட்டப்பு? இப்போ பிக் பாஸ்ன்னு ஒன்று வந்துட்டே இருந்ததுல்ல, முடிஞ்சிருச்சு. ஃபைனல்ஸில் கமல் சாரை பார்க்கும்போது பயமா இல்லையா? பயமா இல்லையே. என்ன பேசினார் அவர் உங்ககிட்ட? கியூட்டா இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பிக் பாஸ் இருக்க கண்டஸ்டன்ஸ் மாதிரி பேசி காட்டுறேன் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு யார் மாதிரி பேச போகிறேன்னா, கமல் சார் மாதிரி. முதலாக பிரபலங்கள் 100 டாக்கள், 30 அப்புறம் ஒரே வீட்டு, ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது. சரி, அப்புறம் பிக் பாஸ் வீட்டில் ஒவ்வொருத்தர் பேரா நான் சொல்றேன், அவங்கள மாதிரி பேசி காட்டுறியா? ஃபர்ஸ்ட் கணேஷ். ரெண்டு எக்கு கொடுக்கறீங்களா ப்ரோ? சுஜா. படி படி, என்ன பண்றீங்க படி? சக்தி, இங்க பாருங்க, கேஸ்ல சிக்கர் பண்ணாதீங்க, சிக்கர் பண்ணிராதீங்க. ஓவியா. கொக்கரட்டு கொக்கரட்டு கொக்கிட்ட முட்டை கட்டே. நீங்க கொஞ்சம் செட்டா பண்றீங்களா? திருப்பிக்கோ, இல்லடா நான் ஸ்ப்ரே அடிச்சுவேன். ஜூலி. வயிறு வலிக்குது வலிக்குது வலிக்குது, வயிறு வலிக்குது 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 வலிக்குது, வயிறு வலிக்குது வலிக்குது. காயத்ரி. மூஞ்சிய மோகரக்கட்டே விஷமா. பரணி மாதிரி பேசி காட்டு. ஐயோ, எனக்கு தலையில வலிக்குது, பிக் பாஸ் நாக்குல செத்து போயிடுச்சு. இந்து மாதவி. ஏய், வாட்ஸ் அப் பாபி. நமிதா. பாசு பாத்ரூம் கழுங்க. ஃபர்ஸ்ட் டிஷ்யூ பேப்பர் எடுத்து டஸ் பண்ணிட்டு ஃப்ளாஷ் பண்ணிருக்கேன், அவ்வளோதான். ரைஸா. அட போகே. எஸ், நீ வந்து அப்பு குட்டி மாதிரி சூப்பராக பண்ணல, எங்களுக்கு பண்ணி காட்டு. அப்பு அப்போ மாவு அப்பத்தான், அப்புறம் கொஞ்சம் டவுன் பாருமா. தைக்கிறவன் ஒரு வாட்டி தான் தைப்பான், ஆனால் தூக்கிறவன் ஒவ்வொரு நாள் தைப்பான். உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்கிறேன். கலக்கு போதி ஆக்சிசன் வந்த ரோபோ அண்ணனாக இருந்தார். அவர் எவ்வளோ வெட்டி பண்ணுறாங்க. ஃபைனல்ஸில் ஹைட்டான்னு பார்க்க மாட்டாங்க, நல்லா ஒயிட்டான்னு பார்ப்பாங்க. அம்மா, எனக்கு ஃபைனல்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கேவாசிக்கு ஃபைனல்ஸ் போகிறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேறு ஏதாவது படம் உனக்கு ஏதாவது ஆஃபர் வந்ததா? படத்தில் நடிக்க, அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்க. ஒரு மூவி யாரு இது பண்ணிருக்கேன், சிலு குவார் பட்டி இருந்தோம்னே. அந்த படத்தோட ஹீரோ யாரு? விஷ்ணுனா. உன்னி ஏதாவது ஒரு டைலாக் பேசுற அந்த படத்துல இருந்து? நீ சீக்கிரம் லவ் பண்ணி தொடங்க மிஸ். நல்லா ஆ பேப்பர் கார்டோ ரேஷன் கார்டுன்னு ஒரு டெய்லி ஒரு கம்ப்ளீட் வரும். உங்களே அதே சீக்கிரமா வீட்டுக்கு போறாங்க. விடமாட்டா கோய், விடமாட்டா கோய். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உனக்கு வந்து சில கேள்விலாம் நான் கேக்குறேன், ஓகேவா? டக்கு டக்குன்னு பதில் சொல்லியான்னு பாக்கலாமா? சரி, ஆங்கர் பிரியங்கா என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாக்க, பதியா இருக்கு. ரோபோ அங்கிள் மேக்கப் போட்டுட்டு தூங்குவாரு, ஃபேன் வச்சிருப்பாரு. ரம்பா மேம் கண்ணாடியிலே மேக்கப் தொட்டு தராங்க. சிந்து மேம் ரோலிங் இல்லைன்னு தெரியாமலே சாப்பிட்றாங்க. சரி, அப்புறம் அங்க பிரியங்கா அவங்ககிட்ட நிறைய பேசுவாங்களா? என்ன என்னெல்லாம் சொல்லுவாங்க? அம்மா குட்டி சொல்லுவாங்க,
எனக்கு இந்த மாதிரி பேபி வேணும் சொல்லுவாங்க. உன்ன மாதிரி ஒரு பேபி வேணும்னு கேக்குறாங்களா? ஆமா, அவங்க எங்கூட விளையாடுவாங்க, ஃபன்னியா இருக்கு. சோ நீ அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிற? I like my daddy and mommy. Fats keep supporting உங்களுக்காக அவங்களுக்கு அந்த gift வச்சிருக்கேன். அம்மா அம்மா.